ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நதியா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி மீன் வறுவல் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3/4 கிலோ அளவு மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு. நம்ம எடுத்து வச்சிருந்த மற்ற மசாலா பொருட்களோட கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து முதல்ல கலந்து எடுத்துக்கலாம். இந்தளவு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு திக்கான பேஸ்ட் பதத்தில் கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்து மீனில் நல்லா கோட்டாகும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீனில் இந்த மசாலாவை கடவை எடுத்து வச்சிடலாம். இதே போலவே மீதி இருக்க மீன்லேயும் மசாலாவை தடவி எடுத்து வச்சிடலாம். இந்த மசாலா தடவின மீனை 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரமாக மீன்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக தாங்க ஆயில் விட்டுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா ஊதுறாமல் வந்திருக்கு. ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்க மீன் துண்டுகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.